ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் பிரேம்ஜி கூடி சீக்கிரமாகவே திருமணம் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருந்த நிலையில் அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, மணப்பெண் யார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. நேற்று புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடிகர் பிரேம்ஜி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதில் ஹாப்பி நியூ இயர் திஸ் இயர், ஐ ஆம் கெட்டிங் மேரிட் டாட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நியூயார்க்குமா பிராங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, 5 வருஷமாக இதையே தான் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரேம்ஜி சொன்னது உண்மைதானாமா, அவர் தை மாதமே கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இசையமைப்பாளர் கங்கை அமரனுடைய இளைய மகனான பிரேம்ஜி அமரன் 44 வயசாகியும் இன்னமும் திருமணம் பண்ணிக்காமல் மொரட்ட சிங்கிளாக வாழ்ந்துட்டு வர நிலையில் சமீபத்தில் சிங்கர் ஒருத்தங்க கூட காதல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் கூடி சீக்கிரமாகவே இவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷத்திலிருந்தே நடிகர் பிரேம்ஜிக்கு தீவிரமாக பின்பாக்கிற படலத்தை அப்பா கங்கை அமரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் பிரேம்ஜியை ஒரு பொண்ணை பார்த்து காதலில் விழுந்திருக்காரு. வினைதா அப்படிங்கிற சிங்கரை தான் பிரேம்ஜி காதலிச்சுட்டு வராராமா. இவங்க ரெண்டு பேருமே 1 வருஷத்துக்கு மேலே பழகிட்டு வரதாகவும் இவங்கள தான் பிரேம்ஜி திருமணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் வினைதாவுக்கு 22 வயசாகிற நிலையில் 44 வயசாகிற பிரேம்ஜியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பிரேம்ஜியுடைய சகோதரர் இயக்குனர் வெங்கட் பிரபு எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் பிரேம்ஜிக்கு எப்போ திருமணம் அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக முரட்டு சிங்கிளாக வாழ்ந்துட்டு இருந்த பிரேம்ஜிக்கு திருமணம் நடக்கப் போகுதாமா?